அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஸ்டாலினுக்கு கிடைச்ச அக்செப்டன்ஸை விட மிகப்பெரிய யூனிலேட்ரல் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நேற்று டி ராஜேந்தர் இருந்தாப்ல திமுக பத்திரிகைகள்லயும் கலைஞர் ஸ்பீச்சுக்கு அடுத்தபடியா டி ராஜேந்தர் ஸ்பீச்சை தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு திமுகவுல வந்து ராஜேந்தர் இவர் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆட்டு வந்துருவாரோ சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜேந்தருக்கு பெரிய பாப்புலாரிட்டியும் எட்டு குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் எங்கள் இளவரசரை அழைத்து வருவோம் எவனுக்கடா இங்கு வாரிசு அரசியல் என்று கூற அருகதை இருக்குதுன்னு வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லைன்னு திருநெல்வேலி கூட்டத்தில் அண்ணன் வைகோவே பேசியிருக்கிறார்

திராவிட இயக்கத்தின் நான்காவது தகுதியானவரா உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் அடுத்த தலைவரா உதயநிதி ஸ்டாலின் வந்துருவாரு நினைக்கிறீங்களா நீங்க அதெல்லாம் காலம் தான் பயில் சொல்லணும் ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டார் கனிமொழி ஆனா உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வாரா வாரிசு அரசியல் வந்து இந்திய அரசியலே வந்து இந்திரா காந்தி வெற்றி பெற்றிருக்காங்க ராகுல் காந்தி வெற்றி பெறல அஜித் சிங் தோல்வி அடைஞ்சிருக்காரு வாரிசா இல்லாத முலாயம் சிங் யாதவ் வெற்றி பெற்றார் முலாயம் சிங் யாதவ் பிறகு அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றார் இதெல்லாம் அக்செப்டன்ஸ் தான் முடிவு பண்ணும் வணக்கம் திரு ரவீந்திரன் மதேஷ் நேற்றைய முன்தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மகன் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் இந்த பிறந்தநாளை பொறுத்தவரையில் எனக்கு வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறது பேனர் கலாச்சாரம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் விடுத்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுங்க அப்படி ஏதேனும் உதவிகளை செய்யுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த சமூக வலைதள விளம்பரம் அதே போல் ஒரு சில போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டிருந்தது நிறையா இளைய சூரியன் மூன்றாம் கலைஞர் உதயசூரியனில் பாதி கருணாநிதியில் பாதி திராவிட சூரியனே எங்களின் எதிர்காலமே இந்த வார்த்தையெல்லாம் பதிவிட்டு நிறைய பதிவுகள் வந்து பார்க்க முடிந்தது உதயநிதி ஸ்டாலினை ஸ்டாலின் இருக்கும் போதே ரொம்பவும் அங்கீகரிக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அடுத்த தலைவர் அவர் தான் அப்படின்னு திமுகவினுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது முக்கிய தலைவர்களே அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு பேசுறாரு எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலினுக்கு அடுத்து ஒரு வெற்றிடம் வந்துடக்கூடாது என்ற அளவுக்கு வேலையை உதயநிதி ஸ்டாலின் செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஸோ அவங்களும் அமைச்சர் பெருமக்கள் திமுகவினுடைய முக்கிய தலைவர்களே உதயநிதியை அடுத்த தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுமா திமுகவில் ஸ்டாலினுக்கு கிடைச்ச அக்செப்டன்ஸை விட மிகப்பெரிய யூனிலேட்ரல் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஓவர் நேட்டில் கிடைச்சிருக்குது எங்கள் ஊரில் கூட அணி பசல்யான் கூட எல்லா பத்திரிகையிலும் தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் கொடுத்திருந்தார் ஜோயல் பிரிசாத் டிவியில் விளம்பரம் கொடுத்திருந்தார் பலரும் எல் எல்லா இடமும் எல்லா தலைவர்களும் எல்லா அமைச்சர்களும் பெரிய அளவில் எல்லா ஊடகங்கள்லையும் விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னா எல்லோரும் அவர் அவரை அன்னைக்கு இப்போ பார்க்குறதுக்கு பெரிய காவல் வீட்டை சுற்றி பெரிய காவல் தம்பி மனோஜ் கூட பார்க்க முடியலனா எனக்கு நிறைய கூட்டமாக இருந்துன்னு சொன்னாப்புல அளவுக்கு அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்குதுன்னா அரசியலில் உள்ள அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியல் எப்படி போகிறதுங்கிறத தன்மையை வச்சு தான் நாம் அதை பார்க்க முடியும் ஸ்டாலின் கிடைக்காத அக்செப்டன்ஸ் வந்து பெரிய அளவில் கிடச்சிருக்குது நான் இதில் வந்து அண்ணா காலத்தில் இருந்து கருணாநிதி எப்படி வந்தாருங்கிறதுலேருந்தே நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேரஞ்சர் அண்ணா பிறந்தகை மறைவுக்கு பிறகு திமுகவில் யார் முதல்வருங்கிற பிரச்சனை வருது அப்போ ஏற்கனவே பதினாலு பேர் தோக்கும்போது ஒருத்தர் மட்டும் வெற்றி பெற்று ஹீரோவான் ஒரு திமுகத்தின் அன்றைய பொருளாளராக இருந்த திமுக தலைவர் பின்னால் தலைவரான கருணாநிதி அவர்கள் அப்போ அவர் ஒரு ஹீரோ இமேஜில் தான் இருக்கிறார் தென் பராசக்தி வசனகர்த்தா மனோகரா வசனகர்த்தா பரி முரசி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறவர் எல்லாமே அவருக்கு பல மெரிட்ஸ் இருக்குது மிகப்பெரிய பேச்சாளர் ஆர்கனைசர் அந்த மெரிட்டோட அவருக்கு வந்து எம்ஜிஆர் ஆயத்தனாறு சத்யவாணி முத்து க கள்ளர் சமூக எம்எல்ஏக்கள் வன்னியர் சமூக எம்எல்ஏக்கள் ஆலடி அருணா எம்சி பாலன் விளாத்தி குளம் தூத்துக்குடி எம்எஸ் சிவசாமி போன்ற நாடார் சமூக எம்எல்ஏக்கள் இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு வலயத்தில் அவர் வந்து முதலமைச்சர் ஆனாலும் கூட கட்சி தலைவர் பதவிக்கு பொதுச் செயலாளராக நெடுஞ்சாலேன்னு தான் வரார் அவருக்கு ஒரு போட்டி இருந்தது ஸோ ஒரு பெரிய போட்டி கடையில் தான் அவர் ஜெயிக்கிறாரு எப்படி மோடி இன்னைக்கு வந்து இந்தியாவில் நெஹ்ருவோட பெரிய பிரதமராக நாளைக்கு வருவாருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமூகநீதி புரட்சியாளராக ஆட்டு ஒரு நீச்சின்னு சொல்லப்பட்ட மோடி நிற்கிறாரோ அதே மாதிரி வந்து அன்னைக்கு நெடுஞ்சாலை எதிர்த்து திமுக கழகத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வரானது ஒரு பெரிய சமூகநீதி புரட்சியாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டையும் அதை பெரியார் பாராட்டினார் இதையும் இருந்தால் பாராட்டியிருப்பார் மோடியை பாராட்டியிருப்பார் பெரியார் இது நான் இது என்ன உங்கள் கருத்து சரி அதாவது கருணாநிதியை வந்து திமுகவில் வெற்றி பெற்ற மாதிரி தான் பாஜகவில் மோடியின் வெற்றின்னு நான் சொல்கிறேன் பட் அந்த கருணாநிதியின் வெற்றிக்கு வந்து நெடுஞ்செழியன் வந்து ஒரு போட்டியாளராக தான் இருந்தார் அதற்கு பிறகும் எம்ஜிஆர் வந்து பொருளாளராக இருந்தவர் வந்து ஒரு போட்டியாளராக இருந்தார் ஈக்குவல் லீடரா எம்ஜிஆர் இருந்தார் அதனாலே பிளவுப்பட்டது இதெல்லாம் வரலாறு நம்ம இம்மீடியட் வரலாறு பார்த்தோம்னா திரு மு க ஸ்டாலினோட சக்ஸஷன் எப்படி இருந்ததுன்னா திமுக எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியை எதிர்த்தவர் என்பதனாலே எதிர்த்த முதல்வர் கருணாதி என்பதனாலேயே அவர் மகன் ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியில் கைது பட்டினார் கைது செய்யப்பட்டார்னு இன்றைக்கி எமர்ஜென்சி கொடுமையை பற்றி ஸ்டாலினுக்கு நே ஏற்பட்ட கொடுமையை பற்றி பிரதமர் மோடி வந்து பதிவு பண்ணுறார் இது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஒரு சிலர் மறைக்கலாம் நமக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த காலகட்டம் தான் வந்து எமர்ஜென்சி காலகட்டம் தான் வந்து ஸ்டாலின் வந்து எழுபத்தஞ்சாம் ஆண்டுகளில் அரசியல் களத்துக்குள்ளே வர்றார் அதற்கு பிறகு அவர் சக்ஸஷனில் வந்து பிடித்த காலகட்டம் வந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு இருபத்தஞ்சி ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா ஒரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு அவர் நீண்ட நெடிய ஒரு சீனியாரிட்டி வரலாறு உழைப்பு இதனுக்கு பிறகு ஒரு மேயராக இருந்து ஒரு பெர்ஃபார்மராக தன்னை நிரூபித்து இப்படி ஒரு பயங்கர ஒரு இன்ட்யூரன்ஸோடு அவர் வந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்த போட்டியாளர்கள் வந்து அதிகம் அவருக்கு அந்த அடுத்த வாரிசுங்கிற இமேஜ் வர்றதுக்கு முன்னாடியே டி ராஜேந்தர் வந்து பெரிய லெவலில் இருந்தார் திமுகவில் டி ராஜேந்தர் வந்து எம்ஜிஆர் ஏற்றுனார் மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் எனக்கும் கருணாநிதிக்கும் போட்டின்னு எம்ஜி எனக்கும் கலைஞருக்கும் போட்டின்னு எம்ஜிஆர் சொல்லும்போது இல்லை இது என் மண்ணு என் எனக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டின்னு பெருந்தன்மையாக கலைஞரோட ஒரு அனுமதியோடு ராஜேந்தர் பேசி அந்த மயிலாடுதுறையில் திமுக வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு திமுகவுக்குள்ளே டி ராஜேந்தர் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருந்தார் அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அந்த காலகட்டத்தில் ஓடிச்சு திமுக தலைவர் கருணாதி பற்றியும் ஒரு சீன் இருக்கும் எப்படிப்பா இவ்வளோ தமிழ் அழகாக பேசுகிற இருக்க இடம் பிடிக்காமா சொல்லப்பில்ல சிறுவித்தி ஆட்ட அப்போ கலைஞர் படத்தெல்லாம் காட்டி அந்த ஒரு தொண்டர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு டி ராஜேந்தர் இருந்தாப்பில் அது மட்டும் இல்லை திமுக பத்திரிகைகளிலையும் க கலைஞர் ஸ்பீச்சுக்கு அடுத்தபடியாக டி ராஜேந்தர் ஸ்பீச்சை தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு திமுகவில் வந்து ராஜேந்தர் இவர் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆட்டு வந்துடுவாரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜேந்தருக்கு பெரிய பாப்புலாரிட்டியும் ஒரு போகக்கூடிய இடத்துல கூட்டமும் திமுக பிரச்சார கூட்டங்களில் ராஜேந்தருக்குன்னு ஒரு பெரிய தனி வரவேற்பும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பும் அவருக்கு இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அவர் அந்த புகழை தாங்க முடியாமல் கருணாநிதிங்கிற மையப்புள்ளியிலேருந்து வர்றதுன்னு கூட தெரியாமல் தப்பாக அரசியல் பண்ணி அவரே வந்து அவரை கெடுத்துக்கிட்டு திமுக மூணாவது போகுன்னெலாம் எண்பத்தொம்போதில் விளம்பரம் போட்டு அந்த தனக்குள்ள வாய்ப்பை வந்து ராஜேந்தரே தவறான விகத்தால் கடுத்துக்கிட்டார் அடுத்தபடியாக அந்த ராஜேந்தர் பவர்ஃபுல்லாக இருந்த காலகட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்களை எங்களை வழிகாட்டும் இளைய தலைவர் என்று தஞ்சாவூரில் எல் கணேசன் கூறினார் எட்டு குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் எங்கள் இளவரசு இளவரசரை அழைத்து வருவோம் எவனுக்கெடா இங்கு வாரிசு அரசியல் என்று கூற அருகதை இருக்குதுன்னு வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லைன்னு திருநெல்வேலி கூட்டத்தில் அண்ணன் வைகோவே பேசியிருக்கிறார் அப்பெல்லாம் டி ராஜேந்தர் உள்ள இருந்தார் கட்சிக்குள்ளே அந்த காலகட்டத்தில் பேசியிருக்காரு அப்போல்லாம் ராஜேந்தர்லாம் வெளியேறின பிறகு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று ஆண்டுகளை மீண்டும் திமுக வீழ்ச்சி அடையும் போது வைகோட இமேஜ் வந்து பெரிய அளவு உயர்ந்துட்டு வைகோ கருணாநிதியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயலிஸ்ட்டு கருணாநாதியோடய மெய்க்காப்பாளர் ஆட்டு தன்னை தன்னை உருவாக்கி உருவகித்து கொண்டு அப்படியே அவருக்கு காவல் காத்து நின்னவர் அதையும் தாண்டி மூன்று முறை ராஜசபா ஆனவர் மிகப்பெரிய பேச்சாளர் பெரிய ஆர்கனைசர் கடுமையான உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் திமுகத்துக்காக பாடுபட்டவர் பெரிய மிகப்பெரிய அளவுக்கு நாலேஜபிள் பெர்சன் உலக அறிவு எல்லாமே உள்ளவர் அவர் வந்து அடுத்த கட்டம் எல்டிடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அஜித் மாத்தையா இவங்களோட ஒரு நட்பில் அந்த மில்ட்டன்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்து உருவாச்சு அதுவே வந்து ஸ்டாலின் வர்சஸ் வைகோங்கிறது மாதிரி ஒரு தோற்றம் வந்தது திரும்ப காலத்தின் சூழ்நிலையில் வைகோ வர்சஸ் கருணாநிதினு வைகோ கட்சியோட்டு வெளியேறியப்பட்ட ஒரு தன்மையும் வந்தது அந்த வைகோ வெளியேறின தொண்ணூத்தாறாம் ஆண்டு எலெக்ஷனில் திமுகம் வந்து பெரிய வெற்றியை பெற்றது பெரிய ஸ்வீப்பிங்காக ஜெயலலாவையே தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க வைகோ ஒரு ஆறு பெர்சென்ட் ஓட்டு எடுத்தாலும் கூட அவரால் கூட விளாத்தி குளத்தில் வெற்றி பெற முடியல சிவகாசி பார்லிமெண்ட் அன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் பார்லிமெண்ட் அங்கேயும் அவரால் வெற்றி பெற முடியலைங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ வாரிசு அரசியலுங்கிறது வந்து மக்கள் மக்களோட அக்செப்டன்ஸை பொறுத்து தான் துணித்தாரில் அவ்வளோ குற்றச்சாட்டு வாரிசரிசுன்னு சொன்ன பிறகு கூட சம்மதர் இஷ்யூஸில் அது ஒரு பெரிய டாமினன்ட் இஷ்யூ இல்லை இருந்துட்டு போட்டால் கர் கருணாநிதி மகங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு அந்த அடிப்படையில் தொழித்தாரில் மிகப்பெரிய வெற்றியை திமுக கழகம் பெற்றது அப்போ வாரிசரிசல்ங்கிற அந்த பிரச்சனை தொழிற்தாறாம் ஆண்டே வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் கூட எங்கள் ஊரில் வந்து கோட்டார் பகுதியில் வந்து வைகோக்கு மிக பரபரப்பாக எல்லாம் இருக்கும்போது வந்து ஸ்டாலினோட ஒரு கூட்டம் வந்துருந்தது அப்போ ஸ்டாலினுக்கு வந்து வீட்டில் இருந்த பெண்கள்லாம் வந்து ஸ்டாலினை வந்து பார்த்து பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா தலைவர் பையன் தலைவர் பையன் அப் அப்போ அந்த இதில் கபிலன்னு கோட்டார் கோபாலோட மருமகன் கபில அவன் அவன் வந்து ஸ்டாலின் ஆதரவாளர் அவன் வந்து சொல்லும்போது அண்ணே எல்லோரும் வந்துட்டாங்க அண்ணே தலைவர் பையன் தலைவர் பையன் இருந்தேன் அப்போ தேட் மீன்ஸ் என்னென்னா அந்த ஓட்டர்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸு அந்த எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸை இன்னொருத்தர் அப்போஸ் பண்ணுனா அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க எஸ்டாப்ளிஷ் லீடர் கூட தான் இருப்பாங்கிறதா நிறுவனமாகுது இப்ப நீங்க எம்ஜிஆர் கூட போனீங்கன்னா எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் கருணாநிதியோட சபார்டினேட்டா இருக்கல ஈக்குவல் லீடரா எம்ஜிஆர் இருந்தார் அண்ணாட்டே போர் பாலிடிக்ஸ் பண்ணி கருணாநாய் ஈக்குவல் லீடராக எம்ஜிஆர் இருந்தனால அவர் வந்து முப்பது புள்ளி மூணு கருணாநிதி இருபத்தி நாலு புள்ளி எட்டுங்கிற ஒரு சூழல் வந்து பட் வைகோ வந்து கருணாநிதிக்கு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு அவருக்கு சபார்டினேட்டாக எழுபத்தேழுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கார் எழுவத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது ஆட்சி பிடிக்கிறாங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொழில் அப்போ ஒரு அஞ்சு தேர்தலில் கருணாநிதி முதல்வர்னு மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க அந்த மக்கள் வந்து வைகோ போகும்போது வைகோ நாடி போகல கருணாநிதி தான் லீடருங்கிறதுல அவங்க ஒத்துக்கிறாங்க அப்ப வைகோ பிரச்சனையோட வீரபாண்டி ஆர்முகத்தை வந்து உனக்கு என்னப்பா நான் தப்பு பண்ணேன் ஏன் நீ இது பண்ணுன்னு சொல்லும்போது கருணாநிதியை வீரபாண்டி ஆர்முகத்தை பார்த்து சமாளிக்கக்கூடிய லெவலில் வீரபாண்டி ஆர்வம் அன்னைக்கு பெரிய ஒரு பொருஷனில் இருந்தாருங்கிறது நம்ம மறக்க முடியாத உண்மை நம்ம வரலாற்றை வரலாறாகவே நம்ம பேசுவோம் இதிலேயே நம்ம கூட்டி குறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை திமுக கழகத்துக்குள்ள அடுத்த கட்டம் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு போட்டியாள வர்றது அழகிரி அழகிரி என்னென்னா ஒரு பெரிய ஆர்கனைசர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் பத்து தொகுதிக்கு ஒம்பது தொகுதி வெற்றி பெற்று கொடுத்தாரு அந்த தென்காசி தொகுதி மட்டும் கிருஷ்ணசாமி வாக்கை பிரித்ததுனால வெற்றி பெற முடியல மற்ற எல்லா ஒன்பது தொகுதியும் அவர் வெற்றி பெற்றுக் கொடுத்தாரு பெரிய ஒரு லெவலில் இருந்தவர் தான் பட் மத்திய அமைச்சராக இருந்தார் மதுரையில் பெரிய வெற்றிக்கும் காரணமாக இருந்தார் மதுரையில் படுதோலிக்கும் அவர் காரணமாக இருந்தார் படுதோலிக்கும் அவர் காரணமாக இருந்தார் அந்த அளவுக்கு அவர் அவரை சுற்றி ஒரு அரசியல் இருக்கும்போது அவர் என்ன தவறு பண்ணினார்னா ஸ்டாலின் வர்சஸ் அழகிரிங்கிறத கருணாதி வர்சஸ் அழகிரின்னு கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதி அவரோட தந்தையாராக இருந்தாலும் கூட அவரை எதிர்த்து நான் போட்டி போடுவேன்னு சொல்கிறதுல அந்த இடத்துல அவரோட பொசிஷன் அடிபட்டு போய் அவர் வீழ்ச்சி அடைஞ்சார் ஸ்டாலின் அதில் எமர்ஜ் ஆனார் ஃபைனலாக வந்து ஸ்டாலின் பேராசிரியர் வந்து என்ன சொல்லிட்டார்னா கலைஞருக்கு மட்டும் வாரிசு இல்லை எனக்கும் தான் ஸ்டாலின் வாரிசுன்னு பேராசிரியர் ஸ்டாலின் அக்செப்ட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்து கலைஞர் ஃபைனலாக வந்து ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்கு வந்தார் திமுக தலைவர் ஐயா கருணாதி மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து ஒற்றை தலைமையாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தலைமையாட்டை வந்து சிம்பிளாக ஒரு சக்ஸஷன் வந்து திமுகத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து சக்ஸஷனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்டாலின் எஃபெக்டிவாக இருக்கிறாரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார் சிறப்பாக செயல்படுறாரு அவருக்கு இன்னும் பல இன்னிங்ஸ் இருக்குது அதில் இந்த மாறுபட்ட கருத்து யாருக்கு இருக்க முடியல வெரி ஹெல்த்தியாக இருக்கிறாரு இல்லை பல இன்னிங்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அடுத்த தலைவர் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்து கலைஞர் எந்த இடத்துலையுமே சொல்லாம்தான் இருந்தார் அவர் இறந்து போனதுக்கு பிறகு பிறகு தான் அவர் வந்து செயல் தலைவர் அதற்கு பிறகு தலைவர் எல்லாம் ஆனார் ஆனால் இந்த இடத்துல வந்து உதயநிதியே இன்றைக்கே அடுத்த எதிர்காலம்னெல்லாம் பேசுகிறாங்க அதை ஸ்டாலின் விரும்புகிறாரா அதை ரசிப்பாரா கருணாநிதிக்கு அன்னைக்கு திமுகவில் இருந்த ஹோல்டை விட ஸ்டாலினுக்கு இன்னைக்கு திமுகவிலோட ஹோல்டு அதிகம் இன்னைக்கு ஒற்றை சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஸ்டாலின் அதைத்தான் அத கூர்ந்து கவனித்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இல்ல அன்னைக்கு திமுக அன்னைக்கு திமுக கலைஞர் மட்டும்தான் நீங்களே சொல்றீங்க கலைஞர் கலைஞர் கலைஞருக்கு போட்டியாக இருந்தவங்க நிறைய பேர் சொன்னீங்க டி சொன்னீங்க வைகோ சொன்னீங்க கலைஞர் போட்டியில் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்தவங்க கலைஞர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தவங்க ஓகே கலைஞருக்கே போட்டியா கூட அழகிரி போன்றவர்கள் இருந்தாங்க போட்டியாக வரணும்னு நினைச்சாங்க அந்தமாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் தான் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்டாலினுக்கு போட்டி அடுத்து இப்போ யாரும் கட்சியில் யாரும் கிடையாது சோ உதயநிதியை வந்து அவங்க எமர்ஜ் ஆகட்டும் அப்படின்னு விரும்புறாரு அவர் வேலை ஸ்டாலின் உதயநிதிக்கு அக்செப்டன்ஸ் அன்னைக்கு அதிகம் இருக்க காரணம் என்னன்னா ஸ்டாலினுக்கு ஹோல்டு கட்சியில் அதிகம் சிங்கிள் பர்சன் பார்ட்டி சரி அன்னைக்கு கருணாநிதியோட கட்சி வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியா இல்ல சப்போஸ் குமரி ஆனந்தம் கூட காலகட்டம் வரைக்கும் சிங்கிள் பார்ட்டியா இல்ல குமரி ஆனந்தம் கூட அதை சொன்னார் ஒருக்கா நெடுஞ்சொழியும் வந்து திமுக விட்டு வெளியே போகும்போது வந்து குமரி ஆனந்தம் சொன்னாரு எம்ஜிஆர் போன பிறகு மீதி இருக்கக்கூடிய திமுக எல்லாம் கருணாநிதி தான் யாரும் போனாலும் அவங்களும் அவங்க கை பையின் தான் போகும் பகலில் கூட நெடுஞ்செலி இருக்கிற நிழல் அவர் பின்னாடி போகாது கருணாதி கூட தான் மக்கள் இரு கலைஞர் கூட தான் மக்கள் இருப்பாங்கன்னு குமரி ஆனந்தம் அன்னைக்கு சொன்னார் அப்போ குமரி பார்வையில் அன்றைக்கே வந்து திமுக சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் நெடுஞ்செலியெல்லாம் போன பிறகு மக்கள் திமுக போன பிறகு மீதி இருக்கிறவங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் ஆனால் அந்த சிங்கிள் பர்சன் பார்ட்டிக்குள்ளேயே தோல்வி விலையத்தில் கட்சி இருக்கும்போது வைகோ போன்றவங்க வந்து தொண்டர்கள் ஆதரவு பெற்று ஒரு வளர்ச்சியை பெற முடிஞ்சதையும் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து வெற்றி வலயத்தில் இருக்கிறார் அந்த கருணாநிதி வந்து சிங்கிள் பார்ட்டின்னு பார்ட்டி குமரியான தோல்விக்குள்ள இருந்தாலும் அவர் கேள்விகள் இருக்கத்தான் செய்து அவர் வெற்றி பெறதுக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசும்போது ஆசை தம்பி சொன்னாரு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிப்பாவின் தலைவர் மறந்துட்டார் கடுமையான வார்த்தையில கருணா விமர்சனம் பண்ணார் அப்போ அவர் சொன்னார் அவர் அதிமுக போகிறதுக்காக இப்படி பேசுகிறாருனார் இல்லை திமுக தான் என் கட்சி தலைவர் வேணா அண்ணா போகலான்ண்ணா அப்பலா கடைசி அது பெரிய பிரச்சனை ஆகி அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் இப்படி தான் பேசுவார்னு சொல்லி ஒரு மாதிரி அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சூழல் வந்து அன்னைக்கு இருந்துகிட்டு இருந்தது எனிவே அந்த திமுக ஸ்டாலினுக்கு திமுக கம்பேர் பண்ணி பார்த்தா முழுக்க முழுக்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி இன்னைக்கு ஸ்டாலின் திமுக பட் அவர் போன்ற மூத்த தலைவர்கள் அவங்களோட உழைப்பு சுப்பூர் ரஹ்மான் கான் துறைமுருகன் எல்லாம் அவங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவங்க உழைச்சது அவங்க சீனியர் அதெல்லாம் மதிக்கிறார் ஸ்டாலின் அதை நான் மறக்க வரல பட் இன்ஃபேக்ட் அது வந்து கழகத்துக்குள்ள கட்சிக்குள்ள கருணாதிக்கு இருந்த ஹோல்டை விட ஸ்டாலினுக்கு இன்னைக்கு திமுக அதிகங்கிறது உண்மை அந்த புள்ளியிலிருந்து தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் ஹெவியாக இருக்கிறது காரணம் என்னென்னா ஸ்டாலினுக்கு ஆளுமே கட்சிக்குள்ளே இன்னைக்கு முழுமையாக தான் காரணம் மற்றபடி உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கே நான் சொன்னது மாதிரி கட்சிக்கு பிளஸ் தான் வேல்யூ அடிஷன் தான் அதெல்லாம் எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் என்னைக்கும் கிடையாது அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போவே சொன்னேன் பாமகவை டீல் பண்ணக்கூடிய விதியும் இதுதான் நல்லா இருக்குது அவங்க தாத்தா கருணாநிதி மாதிரி அச்சப்பட்டு அச்சப்பட்டு டீல் பண்ணாமல் கரெக்டாக வந்து எதிரணியில் இருக்கவங்கள எப்படி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணாதான் மக்கள் மத்தியில் நம்ம சார்ந்தவங்க ஓட்டு சரியாக வரும்னு கரெக்டாக டீல் பண்ணுறாங்கத நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அவர் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான் இது உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டியை வந்து ஸ்டாலின் போக முடியாத இடத்துக்கெல்லாம் இவர் போய் பார்ட்டியை எனர்ஜைஸ் பண்ணதுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கும் புதிய யங்ஸ்டர்ஸ்கள் பார்ட்டியை நம்பிக்கையோடு வர்றதுக்கும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து வந்து இன்னொரு லெவலில் வாக்கு வங்கியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சிவி சண்முகத்தை அவர் ஒருத்தர் லட்சுமணனா லட்சுமணன் அவரெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் பார்ட்டிக்குள்ளே கொண்டு வந்து சி வி சண்மத்துக்கு எதிராக ஒரு வன்னியர் ஃபேஸ் வேணும்னு சொல்லி அவர் தான் இது பண்ணி அவர் இன்னைக்கு வெற்றி பெற்று ஒரு பவர்ஃபுல்லான ஆளாட்டு ஸ்டாலின் பண்ணிக்குவோம் உதயநிதி ஸ்டாலின் தரப்புக்குள்ளே பவர்ஃபுல்லா இருக்கிறார் ஸோ அப்போ நீங்கள் அவர் இந்த கட்சிக்குள்ளே நம்ம வரணும் இந்த வந்தா நமக்கு வந்து பழைய ஆட்கள் மத்தியில் நமக்கு ஒரு புடிநிலை கிடைக்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு புடிநிலை கிடைக்கும் அப்படின்னு வந்தவர் ஒரு வெரி பவர்ஃபுல் வட மாவட்ட சீஃப் மினிஸ்டர் தோகடிச்சிருக்கிறார்ல ஸோ இதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலினால அந்த கட்சி கிடைக்கக்கூடிய பிளஸ் மினிஸ்டர் தானே அவர் பிஹேவ் பண்ணாரு தான் அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கும் அவர் பவர்ஃபுல் தான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சமுதாயம் பெரிய சமுதாயம் பதிமூணு பர்சன்ட் இருக்காங்க அந்த சமுதாயம் தான் அதிமுகவுக்கு அதிக ஓட்டு போட்டிருக்குன்னு அவர் கிளைம் பண்றது நியாயம் அந்த ஓட்டும் பாமக கூட்டணியும் இல்லைனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே எடப்பாடிக்கும் பண்ணியிருக்கும் சிக்கலாயிருக்கும் அதெல்லாம் நம்ம எது நியாயமோ அதை நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆனால் லட்சுமணி ஒருத்தரை உருவாக்கி உதயநிதி ஸ்டாலின் தோக்கடிச்சு காட்டியிருக்காருன்னா இதுவும் வந்து அந்த நுணுக்கமான அரசியல் பார்வை இருக்கலாம் நமக்கு ஒரு வண்டியர் ஃபேஸ் வேணும் அந்த இடத்துல அது கரெக்டான ஒரு இது வேணும்னா அவர் போகிறார்ல ஸோ அந்த வகையில் அது பார்ட்டிக்கு பிளஸ்ங்கிற அடிப்படை இந்த மாதிரி முடிவெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்து அதற்கான ஒரு வெற்றி வாக ஸ்டாலினுக்கு கன்கரன்ஸ் இல்லாம எடுக்க முடியாதுங்க சரி சோ ஸ்டாலின் வந்து ஒற்றை தலைமையா நிமிர்ந்து நிற்கும் போது சிங்கிள் பர்சன் பார்ட்டியா நிமிர்ந்து நிற்கும் போது அவர் அத சாங்க்ஷன் கொடுத்தாருன்னா உதயநிதி எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்லை அதில் தான் அமைச்சர் ஏவா வேலு சொல்கிறாரு ஸ்டாலின் செய்யாததை உதயநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் செய்து செய்து விட்டார் அப்படின்னுலாம் சொல்றாரு இந்த வார்த்தை இது நான் ஏற்றுக்கொள்ள இல்ல அவரு உதயநிதி பெரிய பவர் சென்டர் க சொல்றாரு அது அவருக்கு திமுகவுக்குள்ள இந்த செட்டப்புக்குள்ள தன்னோட தன்னை எம்பவர் பண்ணோம் தனக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாரு சொல்றாரு அது இயல்பானதுன்னு தான் நான் பாக்குறேன் பட்டு ஸ்டாலின் தான் அது ஃபேஸு அதுல மாறுபட்ட கருத்தை சொல்றது வந்து சரி அதில் வந்து அது சரியான பார்வையா இருக்க முடியாது பட் உதயநிதி ஒரு பெரிய பவர்ங்கிற அடிப்படையில் அதை அவங்க சொல்லலாம் திராவிட இயக்கத்தின் நான்காவது தூண்னு சொல்றாங்க அந்த வரிசையில அண்ணா கலைஞர் ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி அந்த தகுதியானவரா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இல்லாத அக்செப்டன்ஸே இவரு கிடைச்சாச்சே சரி திராவிட இயக்கம் நான் திராவிட இயக்கத்தை மதிக்கிறேன் பட் என்னோடய பார்வை வந்து லீடர்ஷிப் பார்வையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என் பார்வையில் தான் என்னோட கருத்தை என்றைக்குமே நான் சொல்ல முடியும் அன்னைக்கு ஒரு டிபேட்டில் கூட இதெல்லாம் திராவிட இயக்கத்தை குறை சொன்ன மாதிரி வெளியே இருந்த ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் என்னோடய பார்வை வந்து ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான் அவங்க வந்து மாவட்டத்துக்கே ஜாதி பேர் வச்சாங்க எம்ஜிஆர் திராவிட இயக்கம் தான் தெற்குள்ளே ஜாதி பேர் கூடாது ஜெயலலிதா திராவிட இயக்கம் தான் சங்கராச்சாரியா கைது பண்ணாங்க எடப்பாடி திராவிட இயக்கம் தான் சங்கராச்சாரியாத்துக்கு புஷ்கரத்தில் மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாப்புல அண்ணா திராவிட இயக்கம்தான் அண்ணா எஸ்சி ரிசர்வேஷனை ஒன்றும் பதினாறுலேருந்து பதினெட்டு கூட்டல்ல தான் பதினெட்டு கூட்டினாரு அண்ணா சரணாதன் கமிஷன் அமைச்சு ஆறு பர்சன்ட் கொடுக்கல கருணாயி தான் கொடுத்தாரு ஸோ அதிலே சில டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன் கொடுக்கல எது கொடுக்கலங்கிறதெல்லாம் நம்ம தலைவர்களை வந்து நம்ம ஒப்பிட்டு எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நடந்த விஷயத்தை வச்சு நான் மையமாக சொல்கிறேன் இவருக்கு அதை கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி இருந்திருக்குது அதே மாதிரி கருணாநிதி வந்து டாக்டர் ராமதாஸை டீல் டீல் பண்ண விதம் வேறு மு க ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை டீல் பண்ணக்கூடிய விதம் வேறு இன்றைக்கி டீல் பண்ணக்கூடிய விதமும் கரெக்டாக தான் இருக்குது ஒரு நாலு பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு பலம் உள்ள அஞ்சு எம்பி உள்ள கட்சியை ஏன் ஆண்டி டிஎம்கே பண்ண உடனேன்னு அதையும் கரெக்டாக தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாரு அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாமகவை டீல் பண்ண விதமும் ரொம்ப சிறப்பாக டீல் பண்ணி எம்ஜிஆர் அஇஅதிமுகவாட்டி வெளியேறின பிறகு பெறாத வெற்றியை ஸ்டாலின் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் இருபத்தி நாலு சீட்டு சீரில் பெற்றிருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ திராவிட இயக்கங்கிறது பொத்தம் பொதுவான சொல் அந்த கட்சிக்காரங்க சொல்கிறது அவங்க விருப்பம் அதுக்குள்ளே நான் வரல என்னோடய பார்வை ஒவ்வொரு தலைவருக்கு ஸ்டைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஏன் தேசிய இயக்கம் எடுத்துருங்களா ராஜாஜி வந்து இன்டர்வியூ மாற்றிட்டு என்ட்ரன்ஸை கொண்டு வந்தார் காமராஜ் வந்து என்ட்ரன்ஸை மாற்றிட்டு அவர் சீப் மின் கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாப்பில்லன்னா ஒரே வார்த்தை அவர் எது கொண்டு வந்தாரோ அதே ரீசனுக்கு தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்கிறார் ஸோ ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்கிறது அந்த கட்சிக்காரங்க அதை சொல்லிக்கலாம் அதில் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நத்திங் டு கமெண்ட் அதாவது நீங்களே சொன்னீங்க உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு ப்ளஸ்ஸுன்னு திமுகவுக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த உயரத்துக்கு வந்திருக்காரு ரொம்ப விரைவாக அந்த ஒரு பொஷனுக்கு வந்திருக்காரு இது தன்னுடைய தந்தை அந்த வழி தன்னுடைய தாத்தா அந்த வழின்னு வச்சுக்கிட்டா கூட உதயநிதி ஸ்டாலின் உழைப்புன்னு நீங்க எதேனும் பாக்குறீங்களா இந்த காலகட்டம் உதயநிதி ஸ்டாலின் வந்து வேல்யூ அடிஷன் தான் பிளஸ் தான் காஸ்ட் நியூட்ரல் தான் அவருக்கு எதிர்ப்போட்டு இல்லைங்கிறத நான் பலமுறை இன்னைக்கு அன்னைக்கே இருக்கு வாரிசு அரசியல் அடிப்படையில் ரீச் ஆயிருக்காருன்னு பாக்குறீங்களா இல்ல ஏதேனும் அவர் களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வாரிசு அரசியல் ரீச் ஆனாலும் அக்செப்டபிலிட்டி வந்து எல்லா தரப்புகிட்டையும் கிடைக்கணும் கட்சிக்காரங்கள்ட்ட மட்டும் பவர் தன் மூலமாக பவர் அனுபவிக்கும்னு நினைக்கும் உங்கள்கிட்ட மட்டும் அக்செப்டன்ஸ் கிடைச்சா போதாது வைடர் அக்சப்டன்ஷன் வேணுங்கிறதுக்காக தன் அக்செப்ட் பண்ணி உழைக்கிறாரு அதில் மாறுபட்ட கருத்தை இல்லை களத்துக்குள் நிற்கிறாரு கலத்துக்குள்ள தான் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அதாவது இவர்கிட்ட டைரெக்டாக இவர்கிட்ட பெனிஃபிட் அடையா பெனிஃபிட்டை எதிர்பார்க்காத மக்கள்கிட்டையும் அக்செப்டன்ஸ் கிடைக்கும்னா ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அதற்கான முயற்சிகளை அவர் ஈடுபடுறாருங்கிறது உண்மை கட்சியின் அடுத்த தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இது அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் ஸ்டாலினுக்கு இல்லாத அக்செப்டன்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் இருக்கிறது காரணம் வந்து இன்னைக்கு வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு திமுக கழகம் ஸ்டாலின் தலைமையில இருக்குங்கிற யதார்த்த உண்மைதான் காரணம் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினை வாரிசு அரசியல் அப்படின்ற அடிப்படையில் பேசினாங்க ஆனா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் உழைப்பில் தான் அவர் அந்த பொசிஷனுக்கு வந்தாருன்னு நீங்க சொல்றீங்க அன்னைக்கு போட்டியில யார் யார் இருந்தாங்கன்ற பட்டியலெலாம் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியா யாராவது எமர்ஜாக வாய்ப்பு போட்டி போட்டிங்கிற அளவில் டிஎம்கேல யாரும் இல்லை ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஆக்சிடென்சி திமுகவில் பெருசு கலைஞருக்க ஆளுமே திமுக இருந்ததை விட ஸ்டாலினுக்கு ஆளுமே திமுக பெருசு காரணம் இல்ல அன்னைக்கு அழகின் ஒரு பர்சன் இருந்தாரு வெளியேறிட்டாரு காரணம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் எவால்யூஷன் அப்படி தான் வந்துட்டு இருக்க முடியும் அது அது வந்து கலைஞர் இருந்தது வந்து ஒரு முப்பது நாற்பது மூன்று காலம் இன்னைக்குள்ள அரசியல் காலம் வந்து அண்ணா அதிமுக எப்படி சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஜெயலலிதா இருந்ததோ அதுக்கு எப்படி ரியாக்ஷன் இங்கே வருதோ இந்த மாதிரிப்பட்ட பல தன்மைக்குள்ளே தான் ஒரு ஒரு அரசியல் முடிவுகள் வரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த திமுக வந்து மாவட்ட செயலாளர் எலெக்ஷன்லாம் ரொம்ப தெளிவாக ஒழுங்காக நடத்திக்கிட்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக நடத்தும் போது திமுகவுலேயும் அந்த தாக்கம் வந்து சில மாவட்ட செயலாளர் எலெக்ஷன்கள்லாம் வந்து மேலே இருக்கவங்க விரும்புகிறாங்களோ அது மாதிரி வரக்குள்ள ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு காலச்சக்கரம் சொல்லலும் போது இன்றைக்கி வந்து மற்ற இடங்களில் அரசியல் கட்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் அதே அதே தன்மையில் திமுகத்திலேயும் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் திமுக இருக்குங்கிறதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க திராவிட இயக்கம் ஸ்டாலின் லீடராக இருக்கிறாரு மத சார்பின் மேலே பிரின்ஸ்பலாக இருக்கிறாரு எனக்கு கூட மத சார்பில் காங்கிரஸை வச்சுட்டு தான் நீங்கள் பிரின்ஸிபலாக இருக்கணுமா காங்கிரஸ் இல்லாமல் அவங்க பிரின்ஸ்பலை காட்ட முடியாதா ஐயா ஸ்டாலின் அவர்கள்ங்கிறார் எனக்கு உண்டு அது வேற விஷயம் சேர்ந்த ஒரு பிரின்ஸிபலானு இருக்கிறார் நான் தொடர்ந்து அதை தான் இருக்க சொல்லிட்டு தான் இருக்கணும் பட் அது சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிறது உண்மை அந்த சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிற ஸ்ட்ரென்த்து தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய ஸ்ட்ரென்தாக இருக்குது இல்லை அந்த ஸ்ட்ரென்த்து தான் எத்தனை காலத்துக்கு அது பயணிக்கும் ஏன்னா அதற்கு பிறகு ஒரு வெற்றிடத்தை இவர் நிரப்ப போகிறார் அப்படின்னா உதயநிதிக்கு போட்டியே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா இப்போ கனிமொழி கருணாநிதினு ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்களும் இருக்கிற பட்சத்தில் அது நாளைக்கு ஒரு போட்டியாக கூட வர வாய்ப்பு இருக்கும்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்களே இல்லை கனிமொழியை பொறுத்தளவில் முரசரி மாநாண் டெல்லி அரசியலுக்கு இருந்த மாதிரி அவங்க ராஜ்யசபா உறுப்பினராக ரெண்டு தடவை இருந்தாங்க இப்போ வந்து அவங்க மக்களை உறுப்பினராக இருந்தாங்க அவங்க பார்வை டெல்லி ஃபோக்கஸாக தான் இருக்குது ஸ்டாலினும் வந்து கனிமொழிக்கு மான ஸ்பேஸை தெளிவாக கொடுக்குறாரு தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டங்களில் வந்து கனிமொழிக்கு வந்து ஒரு அதிகாரமிக்கவராக தான் இருக்கிறாரு ஸோ அவங்க அவங்களுக்கு

பொஷினுக்கு இன்னும் ஒரு உயரத்துக்கு ஸ்டாலின் அவரை கொண்டு போய் உக்கார வைக்காம இருக்கா இட் இஸ் அப் ஸ்டாலின் டு கால் த ஷார்ட் அதான் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட் நான் சொன்னன மரியாதைக்குரிய துறைமுகன் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட சலனப்படாமல் திமுக உறுதியான அவர் கூட ராமதாஸ் விஷயத்தில் சொல்லும்போது நான் சொன்னேன் ஸ்டாலின் வந்து திமுக கழகத்துக்கு எது நன்மையோ அவரோட லீடர்ஷிப்புக்கு எது நன்மையோ அந்த முடிவை தான் எடுப்பார் துறைமுகனை மதிப்பு மதிக்கிறதுங்கிறது வேற கட்சிக்கு நன்மையோ அந்த முடிவை தான் எடுப்பாருங்கிற கருத்தை தான் சொன்னேன் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஸ்டார்ட்ஸுங்கிறதான் நூற்று நூறு உண்மை அது தள்ளு தெளிவாக தெரியுது மற்றவங்க வந்து ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பை அண்டர்மைன் பண்ணதுக்கு பல பலரும் செய்யலாம் பல நியமங்கள் கூட தனக்காக நின்னவங்க தனக்காக லாயலாக நின்னவங்க தனக்காக கஷ்டப்பட்டவங்கள ஸ்டாலினே பிக்கன் ஜூஸ் பண் பண்ணி பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நான் அந்த பார்வையை பார்க்கறேன் அதே மாதிரி சமூக தளங்கள்லையும் பிரசாந்த் கிஷோர் டீம் பழைய சுனில் டீம் அவங்க சொன்ன கருத்துக்கள் என் போன்ற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பலரும் சொல்லக்கூடிய கருத்துக்களில் அதை உள் வாங்கிக்கிட்டு அது எது சரின்னு அன்னப்பறவை மாதிரி பிரித்து தன்னோட கட்சிக்கு எதுங்கிறத ஸ்டாலின் தான் முடிவெடுத்து போகிறாரு நான் உறுதியாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸுங்கிற மாதிரி அவர் தான் முடிவெடுக்கணும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் சமீபத்தில் வந்து ஜே பி நட்டா வந்து ஊழல் கட்சி திமுகன்றாரு வாரிசு அரசியல்ன்றார் சமீபத்தில் வாரிசு அரசியல் குறித்து ஒரு கருத்து கூட மோடி கூட சொல்லியிருக்காரு அது எல்லாமே திமுகவை நோக்கி தான் திரு அண்ணாமலை திருப்பிறார் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணுறாங்க அண்ணாமலை அதில் பண்ணுறதுல வந்து தப்புில்லை அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபிசராக இருந்து வந்திருக்கிறாரு அவர் அவருக்கு எது சூட் ஆகுதோ அந்த அரசியல் அவருக்கு படுறதுல தப்பு இல்லை பட் வாரிசு அரசியல் வந்து இந்திய அரசியல்லே வந்து இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தி வெற்றி பெற்றிருக்காங்க ராகுல் காந்தி வெற்றி பெறல அஜித் சிங் அடைஞ்சிருக்காரு வாரிசா இல்லாத முலாயம் சிங் யாதவ் வெற்றி பெற்றார் முலாயம் சிங் யாதவ் பிறகு அகிலேஷ் யாதவ் வெற்றி வெற்றி பெற்றார் இதெல்லாம் பீப்புள் அக்செப்டன்ஸ் தான் முடிவு பண்ணும் வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டை சொன்னால் கூட